மகாஜனங்களே, இது உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் இப்போ நம்மெல்லாம் பார்க்க போகிற படம் சைரன். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜெயம் ரவிக்கு செய்யாத கொலையை செஞ்சதா சொல்லி சிறைச்சண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க. அவரும் 14 வருஷம் ஜெயிலில் இருக்கார். ஆயுள் தண்டனை கைதியான ஜெயம் ரவி 14 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக பரோலில் வெளியே வராரு. ஜெயம் ரவியோட மனைவியா அனுபமா பரமேஸ்வரன் வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஜெயம் ரவி வந்து அவரோட பொண்ணை பார்க்கறதுக்கு தான் பரோலில் வராரு. ஆனால் அவங்க பொண்ணு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதுனால அப்பா மேலே கோபமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் அந்த ஊரில் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. இவங்களோட கஸ்டடியில் இருந்த ஒரு விசாரணை கைது லாக்அப் டெத் ஆன உடனே அதிகாரிங்க இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த தண்டனை காலெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் கீர்த்தி சுரேஷ் அதே ஊருக்கு இன்ஸ்பெக்டராக வராங்க. ஜெயம் ரவி அந்த ஊருக்கு வந்த சமயம் அந்த ஊரில் இருந்த ஜாதி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொல்லப்படுறாங்க. அந்த கொலை கேஸு கீர்த்தி சுரேஷ் கைக்கு வருது. என்னதான் பரோலில் வந்திருந்தாலும் போலீஸ் பாதுகாப்போடவே ஜெயரவி இருந்தாலும் இவங்களுக்கு ஜெயரவி மேலே சந்தேகம் வருது. ஏன் இந்த மனுஷன் கொலை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. உண்மையிலேயே இந்த கொலையெல்லாம் ஜெயரவி தான் செஞ்சாரா? அவங்க பொண்ணு ஜெயரவி கூட பேசினாங்களா? செய்யாத கொலைக்கு இவர் ஏன் ஆயுள் தண்டனை அனுபவித்தாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட அமீதி கதை. இந்த படத்தோட டைரக்டர் ஆண்டனி பாக்யராஜ். அவர் யார் தெரியுமா? விஸ்வாசம் படத்தில் எழுத்தாளரில் இவரும் ஒருத்தர். அதனாலவே என்னமோ இந்த படத்துலையும் அப்பா பொண்ணு பாசம் சென்டிமெண்ட்டு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. ஜெயம் ரவி பரோல்லேருந்து வெளியே வந்து திரும்பவும் பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு எதிர்பார்ப்போட காட்சிகளை நகர்த்தியிருக்காரு டைரக்டர். ஆனால் அந்த அடுத்தது என்ன அப்படின்ற விஷயத்தை நம்மளாலேயே யூகிக்க முடிகிறது தான் கொஞ்சம் சருக்கல். ஜெயம் ரவி இந்த படத்தில் நடுத்தர வயசு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃப்ளாஷ்பேக் காட்சியை தவிர மற்ற எல்லா காட்சியிலையும் இந்த நடுத்தர வயசு அப்பாவாக தான் வராரு. இவரோட அப்பாவித்தனமான முகம் அந்த திலகன் கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மகள்கிட்ட பாசத்துக்கு ஏங்குற காட்சியிலையும் சரி, கீர்த்தி சுரேஷ் இவரை விசாரிக்கும் போது அவங்கள டீல் பண்ணுற விதத்துலேயும் சரி, மனுஷன் ரெண்டு விதமான நடிப்பை அசால்ட்டாக பண்ணியிருக்காரு. கீர்த்தி சுரேஷ்க்கு இன்ஸ்பெக்டர் வேஷம் செட் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு தான் படம் பார்த்தேன். ஆனால் பரவாயில்லைங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி கத்தி கத்தியே ஓரளவுக்கு சமாளித்து நடிச்சிட்டாங்க. அதை கத்தி கத்தியே ரொம்பவே சமாளித்து நடிச்சிட்டாங்க. இந்த படத்தில் ஜெயரவி ஜோடியாக ஃப்ளாஷ்பேக் காட்சியில் அனுபமா அவரோட காதலியாக வராங்க. இவங்களுக்கு வாய் பேச முடியாது, ஊமையாக இருக்காங்க, நர்ஸ் கேரக்டர் பண்ணுறாங்க. டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிட்டாலும் இவங்களோட நடிப்பு டக்குன்னு நம்ம நெஞ்சில் ஒட்டிக்குது. அடுத்ததா யோகி பாபுவும் போலீஸாக தான் வராரு. இவரை போலீஸாக ஒத்துக்க முடியலனாலும் இந்த கதையில் அங்கங்கே நம்மளை காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறதே இவர் தான். அதுக்காக சிரிப்பு போலீஸாக வேணால் இவரை ஏற்றுக்கலாம். இந்த படத்தில் போலீஸ் உயரதிகாரியாக வில்லனாக சமுத்திரக்கனி வராரு. அவரோட வில்லத்தனமான நடிப்பை கரெக்டாக பண்ணிட்டு போயிடுறாரு. இதை தவிர்த்து அரசியல்வாதிகளாக வர்ற அழகம் பெருமாள், அஜய் இவங்கள்லாம் அவங்களோட பங்களிப்பை கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ். பாடல்கள் எல்லாம் சுமாராக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாம் ஜிவி பிரகாஷ். அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி இசை சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்டு மியூசிக்கை பேக்ரவுண்டுக்கு மட்டும் அடிங்கப்பா, வெளியே இருக்கிற கிரவுண்டுக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளோ இறைச்சலாக இருக்குது. எஸ்கே செல்வகுமாரோட ஒளிப்பதிவு படத்துக்கு தேவையான விறுவிறுப்பை கொடுக்குது. படத்தோட கதை கொஞ்சம் பழைய ஸ்டோரி தான். ஆனாலும் ஹீரோவும் ஹீரோயினும் படத்தில் ஜோடியாக இல்லாமல் தனித்தனியாக காமிச்சிருக்காங்க. அதில் கொஞ்சம் புதுமைன்னு தான் சொல்லணும். இதே புதுமையை அவங்க திரைக்கதையும் காமிச்சிருந்தா இந்த சைரனோட சத்தம் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம். மொத்தத்தில் சைரன் சத்தம் கம்மி தான். மகாஜனங்களே, இது உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் மறுபடியும் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி தினேஷ். நன்றி, வணக்கம்.